உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். வணக்கம். உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன். கோத்தகிரியிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் பிரதான சாலையின் குறுக்கே ஆண் காட்டு யானை ஒன்று உலா வந்ததால் அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். கோத்தகிரியிலிருந்து சமவெளி பகுதிகளுக்கு செல்லும் பிரதான சாலையாக கோத்தகிரி மேட்டுப்பாளையம் சாலை இருந்து வருகிறது. ஆண்டுதோறும் கோடை காலங்களில் குஞ்சப்பனை உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களில் பலாப்பழ சீசன் காரணமாக மரங்களில் உள்ள பழங்களை உண்பதற்காக சமவெளி பகுதிகளிலிருந்து காட்டு யானைகள் இப்பகுதிக்கு வந்து முகாமிட்டு வருகின்றன. இந்நிலையில் தற்பொழுது கொரோனா பரவலை தடுக்க தமிழகம் முழுவதும் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அத்தியாவசிய தேவைகளுக்கு செல்வதற்காக மட்டும் போக்குவரத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. எனவே கோத்தகிரியிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் சாலையில் அரசு பேருந்துகள் மற்றும் தனியார் வாகனங்கள் இயக்கப்படாததால் போக்குவரத்து நெரிசல் குறைவாக காணப்படுவதுடன் சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. இதன் காரணமாக காட்டு யானைகள் எவ்வித அச்சமும் இன்றி சாலைகளில் சர்வசாதாரணமாக உலா வந்த வண்ணம் உள்ளன. இந்நிலையில் இன்று மாலை மேட்டுப்பாளையம் செல்லும் சாலையில் முள்ளூர் கிராம பகுதியில் ஆண் காட்டு யானை ஒன்று சாலையின் குறுக்கே வந்தது. இதனை கண்டு அச்சமடைந்த வாகன ஓட்டிகள் சற்று தொலைவிலேயே பாதுகாப்பாக தங்களது வாகனங்களை நிறுத்தினர். சாலையில் குறுக்கே வந்த காட்டு யானை சாவகாசமாக சாலையை கடந்து சென்று அருகிலுள்ள தேயிலை தோட்டத்திற்குள் சென்றது. யானை சாலையிலிருந்து சென்ற பின்னரே வாகன ஓட்டிகள் அங்கிருந்து கிளம்பிச் சென்றனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு செம்மனாரை பகுதியைச் சேர்ந்த ஆதிவாசி இளைஞர் ஒருவரை குட்டியுடன் வந்த காட்டு யானை தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே பலியானார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதன் காரணமாகவும் யானைகள் அடிக்கடி சாலைகளில் உலா வருவதாலும் அந்த சாலை வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் பெரும் அச்சமடைந்துள்ளனர். வனத்துறையினர் இதுகுறித்து தெரிவிக்கையில், தற்பொழுது நிலவி வரும் பலாப்பழ சீசன் காரணமாக காட்டு யானைகள் பழங்களை உண்பதற்காக குஞ்சப்பனை சுற்றுவட்டார பகுதிகளில் முகாமிட்டுள்ளன. இவை அவ்வப்பொழுது சாலைகளில் உலா வருவதால் வாகன ஓட்டிகள் தங்களது வாகனங்களை எச்சரிக்கையுடன் பாதுகாப்புடனும் இயக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளனர்.